Hello students, NCERT syllabus 8th standard la comparing quantities lesson la exercise 8.3 paakradhukku munnadi first neenga simple interest compound interest appadina enna nu therinjikkaranum okay va simple interest adhavadhu oru amount oru 1000 rupees ah vandu neenga bank la invest pandreenga ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் ஜனவரி அதாவது ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த 1000 விட உங்களுக்கு கூட தானே கிடைக்கணும் அதுக்கு அவங்க பர்டிகுலர் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்பாங்க அதாவது 100க்கு 2 ரூபாய் கொடுப்பேன் 100க்கு 10 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ நமக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த ஸ்கீம்ல நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம் எனக்கு 1000 ரூபீஸ் நான் வந்து இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றேன் எனக்கு 1 இயருக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஸோ நம்மளுக்கு எது லாபம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதாவது 1000 ரூபீஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இப்போ 10 ரூபாய் 100க்கு 10 ரூபாய்னா 1000க்கு எவ்வளவு 100 ரூபாய் ஓகேவா அப்ப உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும் 1100 ரூபாய் கிடைக்கும் ஓகேவா அதாவது 100க்கு 10 ரூபாய் அவங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் 1000 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்து வைக்கிறீங்க அப்போ 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா 1100 ரூபாய் கொடுப்பாங்க ஓகேவா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து பிரின்சிபல் பி இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா இது இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இது பிரின்சிபல் நம்ம போடுறக்கூடிய அமௌண்ட்டு இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதாவது இன்ட்ரெஸ்ட் இது டோட்டல் அமௌண்ட் ஓகேவா இதுதான் ஃபுல் அமௌண்ட் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு பிஆர்என் என் மீன்ஸ் என் டைம்ஸ் அதாவது எத்தனை 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களா இல்லை 1 இயருக்கு ஒன்ஸ் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களா அப்படின்றது வந்து தான் என் ஓகேவா என் சொல்லலாம் அல்லது டீன் சொல்லலாம் எத்தனை டைம் அதாவது அவங்க ஒவ்வொரு ஸ்கீம் சொல்லிப்பாங்க 6 மந்த்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் 1 இயருக்கு ஒன் டைம் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்றது தான் அப்போ 1 இயர்னா 2 டைம்ஸ் வந்துருங்க இருக்குல்ல ஸோ இந்த என்ன்றது வந்து டைம் ஆஃப் அந்த பீரியட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஓகேவா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சிருச்சு இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றப்ப நம்மளுக்கு லாபம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேவா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி கிடைக்குது இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 1000 ரூபீஸ் போடுறீங்க 100க்கு 10 ரூபீஸ் 1 இயர்னு வச்சுக்குவோம் ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு இப்போ உங்களுடைய நெக்ஸ்ட் இயர் அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு 2019 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2020 ஜனவரியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்களுடைய பணம் வந்து 1100 ரூபாயா ஏற்றுக்கிட்டாங்க அப்போ திரும்பவும் அந்த 1100 ரூபாய் நீங்கள் எடுக்கவே இல்லை பேங்க்லேருந்து திரும்பவும் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் 110 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்போ பாருங்கள் 110 ரூபாய் திரும்பவும் உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோவாச்சு 1210 ரூபாய் ஆயிடுச்சு ஓகேவா இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணீங்கன்னா இதோட முடிச்சிருவாங்க 1100 ரூபாய் முடிஞ்சிச்சா திரும்பவும் அதாவது இங்கே ஜஸ்ட்டு இங்கே 1 இயர்ன்ற இடத்துல இங்கே 2 இயர்ஸ் போட்டுக்குருவாங்க போட்டுட்டு இங்கே 200 ரூபாய் ஓகேவா ஸோ 1200 ரூபாய் தான் கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இதேவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டே வர்றாங்க ஸோ நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் இது 1200 ரூபாயோட முடிஞ்சிடும் 2 இயர்ஸில் இது 2 இயர்ஸில் 1210 ரூபாய் கிடைக்கும் ஸோ இது மாதிரி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு லாபமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் சொல்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு இது போதுமானது அதாவது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + R/100 அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஓகேவா டிஆர்என் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது 6 மந்த்துக்கு ஒன்னா ஒன் இயருக்கு அதாவது 6 மந்த்ஸ் ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்போ 1 இயருக்கு எவ்வளோ வரும் 2 டைம்ஸ் வரும் 2 இயர்ஸ்க்கு வந்து 4 டைம்ஸ் வரும் அது மாதிரி வரும் ஜஸ்ட் 1 டைம்னா 2 டைம்ஸ் ஒன்லி வரும் அது அதுக்கேற்ற மாதிரி இது டைம் ஆஃப் எந்த பீரியடில் டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த டீன்றது ஓகே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா ஓகே இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இப்போ நம்ம சம்முக்கு போவோம் இப்போ பாருங்கள்
10,800 for 3 years at 12.5%, that is 1/2% per annum, compounded annually. Compounded annually na 1 year ku once vandu ungalku interest calculate panna poranga. Compounded half yearly appadina 1 year ku 2 times vandu ungalku interest vandu calculate pannuvaanga. So nama first vandu sum read panni compounded annually ya half yearly ya quarter yearly ya appindrada vandu first nama vandu paathukaranum. So in the compounded annually அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுடைய இன்ட்ரஸ்ட் வந்து உங்களுடைய பிரின்சிபலோட சேர்க்க போறாங்க அப்படின்றது மீனிங். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய நான் ரெண்டு மெத்தட்லயே சொல்றேன், பட் ஃபார்முலா மெத்தட விட நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. P into 1 plus R by 100 power T. ஓகேவா? இப்போ வந்து ஏ தெரியாது நமக்கு, ஏ தான் கண்டுபிடிக்க போறோம். P வந்து 10,800 होल पावर वन वन प्लस आर इंटर जब नहीं निकलोगे ना तो ट्वेंट टू 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 ट्वेल्स आर 24 प्लस वन 25/2 ओके वाम 25/2 देन 100 इरके ना मलके मल्टीपल 100 ओके मल्टीपल 100 इयर्स इतने टाइम्स है 3 times आना 3 years ओके वाम इपड़ी इरके इप्पो ना सिंपलीफाई पानी बच कोंगा எவ்வளவு 125 சார் 5 425 சார் 100 சோ 2 இன்டு 4 8 8 1 சார் 8 8 plus 1 9 9 by 8 வருது அதாவது 10,800 9 by 8 the whole power 3 times ஓகே இப்போ வந்து இது சிம்பிளிஃபை பண்ணனும் இதே சிம்பிளிஃபை பண்ண முடியாது சோ நம்ம ஃபுல்லா மல்டிபிள் பண்ணி தான் டிவைட் பண்ண வேண்டி இருக்கு ஓகேவா அதாவது 9 by 8 மல்டிபிள் 9 by 8 மல்டிபிள் 9 by 8 உங்களால இது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இத சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வரும் இப்போ நான் வந்து இந்த சிம்பிளிஃபை பண்ணி காட்ட போறது இல்ல உங்களுக்கு நான் என்னோட மெத்தட்ல நான் சொல்லி குடுறேன் அது கவனமா பாருங்க அது ஈஸியா இருக்கும் கண்டிப்பா வந்து என்னோட மெத்தட் ஈஸியா இருக்கிறது காரணம் அதாவது இது வந்து 3 டைம்ஸ்ன்றப்ப 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எத்தனை டைம் போட்டாலும் இந்த மெத்தட் வந்து அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாகிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம புக்ல வந்து அதிகபட்சமா 3 டைம்ஸ் ஆ 3 இயர்ஸ் அவ்வளவுதான் கேட்க போறாங்க சோ என்னோட மெத்தட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் ஓகேவா இப்போ வந்து நம்ம அமௌண்ட் வந்து 10,800 இருக்கு ஓகே நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன சொல்லிருக்கோம் 25/2 மல்டிபிள் 100 ஓகே ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து ஒரு ஒரு இயர்க்காக தான் கண்டுபிடிக்க போறேன் சோ என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 தான் நான் போடுவேன் ஓகே இப்போ பாருங்க இந்த 20 இது 1 சாரி 125 சார் 5 425 சார் 100 ஓகே இப்போ இது 2 டேபிள்ல இத அடிச்சுக்கோங்க இது 5 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் 0 0 இது வந்து 4 டேபிள்ல பாருங்க 1 டைம்ஸ் இது 14 ஆ இருக்கு சோ 3 4 சார் 12 2 இருக்கு 5 0 ஓகேவா 1350 அதாவது நம்மளுடைய இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு 1350 கிடைச்சிருக்கு அதாவது 1800 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த 12.5% 1 இயருக்கு கொடுத்தா நமக்கு 1350 ரூபீஸ் வந்து நமக்கு இன்ட்ரஸ்டா அந்த பேங்க் காரங்க கொடுக்குறாங்க சோ நம்மளுடைய செகண்ட் இயர் ஆரம்பத்துல நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் பிளஸ் நம்மளுடைய பிரின்சிபல் ஓகேவா இப்போ ஆட் பண்ணி பாத்துக்கோங்க 1800 okay 0 5 11 1 2 okay va 12150 rupees nam amount aayirchu ipo thirumbavum adhe da adhe percentage da namalku irukku so adhe percentage thirumba next year ku panna porom ana nammalude principal vandu maaridichu avanga vandu inda interest oda seithu nammalude principal la vandu maatitaanga idhe simple interest indrappa adu vera maadhiri okay va direct ah nammalude amount into year potu mudichiruvaanga idhu compound interest nal thirumba thirumba nammalude principal oda amount evum change aagikitte varum nammalude interest oda seithiruvaanga okay ipo paarenga idhu 4 times ipo 2 table la paarenga 6 times 1 pogada so idhu 0 idhu kavanama paarenga idha mattum 1 vandu 2 table la pogada adanal 0 potukrom so idhu 15 aayiruchu 7 times இது 10 சோ 5 டைம்ஸ் இப்போ 6075 4 இருக்கா இத இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க அதாவது 6075 4 டேபிள்ல இப்போ 14 சார் 4 2 0 5 4 சார் 20 இப்போ 7 இருக்குங்க 1 4 3 இருக்கு ரிமைன் 35 இருக்கு
8 times 32, 3 times, so 7, 5 varu, okay, va? That is 28, idu 2, 0. Ba? Ipa evlo kadachirukke interest 151875, okay, 75 paisa. That is 1518 rupees, 75 paisa vandu nammalude interest kadachirukke. Ipa nammalku vandu 3 years ketranga, first year, second year pannitom. Ipa third year panna porom. இப்போ third year அப்ப நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அதாவது ஏற்கனவே செகண்ட் இயர்ல இந்த அமௌண்ட் இருந்துச்சு இப்போ நமக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க 1518.75 கொடுத்திருக்காங்க சோ இத ஆட் பண்ணோம்னா 758631 ஓகேவா third year நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம போட்ட அமௌண்ட் வந்து 13668.75 பைசாவாக அவங்க ட்ரீட் பண்றாங்க இப்போ இதுக்கு நம்ம annual interest பார்க்க போறோம் ஓகேவா இப்போ பாருங்க 13668.7525/2 multiple 100 ஓகேவா இது 4 times இப்போ இந்த 0.75 நம்ம first release பண்ணிக்கிறோம் அதாவது multiple 100/100 பண்ணிக்கலாமா 100 பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் 1366875 ஓகே வா இந்த 100 மல்டிபிள் பண்ணா இந்த 75 வந்து இந்த 0.75 வந்து இந்த பக்கம் போயிடும் 75 ஆயிடும் சோ நமக்கு மீதி என்ன இருக்கு இங்க 800 வரும் ஓகே இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் 1366875/800 இப்போ 5 டேபிள்ல பண்ணுவோம் 15 ஆர் 5 மீதி 3 இருக்கு சோ 30 13 ரப்ப 6 டைம்ஸ் 0 ஓகே வா இதுவும் 5 டைம் 5 டேபிள்ல பண்ணுவோம் எவ்வளவு 2 டைம்ஸ் இது 36 ஆயிரும் சோ 7 டைம் 35 1 ரிமைண்டர் இருக்கும் 3 டைம் 15 வரும் 1 இருக்கும் இது 8ன்றப்ப 3 டைம்ஸ் 15 சோ 3 இது 7 டைம்ஸ் இங்க 2 ரிமைண்டர் இருக்கும் 25 5 டைம்ஸ் சோ டிவைட் பை 160 இப்போ நமக்கு இருக்கு திரும்பவும் 5 டேபிள்ல பண்ணி பாப்போம் ஓகேவா இப்போ 3 டைம்ஸ் 15 திரும்ப 1 2 ஓகேவா இப்போ பாருங்க 5 டைம்ஸ் 25 2 இருக்கு சோ 4 டைம்ஸ் 20 3 ரிமைண்டர் இருக்கு 6 டைம்ஸ் 30 3 ரிமைண்டர் இருக்கு 7 டைம்ஸ் 35 2 ரிமைண்டர் இருக்கு 5 ஓகே இப்போ இத இருக்கு இப்போ நம்ம வந்து 32 இங்க வந்து 5 ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கு சோ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த டிவைட் பண்ணிக்கிறோம் ஆஸ் யூஷுவல் டிவைட் ஓகே என்ன சொல்லிருக்கு 54675 32 32 வால நம்ம டிவைட் பண்ண போறோம் ஓகே 132 சார் 32 இப்போ ரிமைண்ட் 2 இங்கேயும் 2 இருக்கு இந்த 6 இறக்குறோம் 6 இப்போ 32 டேபிள்ல 226 எப்படி வர மாதிரி பாத்துக்கிறோம் ஓகேவா 32 பாப்போம் அப்ராக்ஸிமேட்லி பாருங்களேன் ஒரு 6 டைம்ஸ் ஓகே 12 18 19 ஓகே இப்போ 7 போட்டு பாத்துக்கிறோம் எதுக்கும் 7 போட்டோம்னா 14 க்கு 4 21 22 ஓகே இது இதோட கொஞ்சம் ரிமைண்ட் நியர் பைல வருது ஓகே 7 2 சார் 14 க்கு 4 ரிமைண்ட் 1 21 21 பிளஸ் 22 ரிமைண்ட் 2 இப்போ இந்த 7 இறக்குறோம் 7 னா 27 சோ 27 வந்து 32 ஓட சின்னது சோ இங்க 0 போட்டுக்கறோம் போட்டுட்டு திரும்பவும் இந்த 5 இறக்கிறோம் சோ 275 இருக்கு இப்போ 275ன்றப்ப நம்ம 32 மல்டிபிள் 9 போட்டு பாப்போம் 18 1 27 28 ஆயிடுச்சு சோ நம்ம 7 9 சரி வராது சோ 8 போட்டு நம்ம சம பண்ணிடுவோம் 8 8 2 சார் 16 க்கு 6 ரிமைண்ட் 1 24 25 ஓகே இப்போ பாருங்க ரிமைண்ட் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு இங்க 15 இருக்கு இங்க ஒரு 4 plus 5 9 இங்க 6 ஆயிரும் 1 ஓகே 19 இருக்கு 0 இப்போ பாயிண்ட் வெச்சுக்குறோம் இப்போ 190 190ன்றப்ப 32 5 டைம்ஸ் எவ்வளவு வரும் 10 160 வருது ஓகே கண்டிப்பா இதுதான் 5 டைம்ஸ் தான் வரும் ஓகே இப்போ 5 டைம்ஸ் போட்டுக்குறோம் 1601 கொஞ்சம் மேல எழுதிக்கிறேன் 190160 330 வரும் திரும்ப ஒரு 0 சேர்த்துக்கிறோம் 300ன்றப்ப 32 280 9 தான் வரும் 8
27, 28. Okay. Ipo 9. So 288. ஓகே நியர் பை இதோட நிப்பாட்டிக்கிறோம் அதாவது 59 பைசான்றப்ப 60 பைசாவா வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கு ஆல்ரெடி நம்மளுடைய தேர்ட் இயர்ல 13,668.75 இருக்கு. நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1708 ருபீஸ் ஒரு 59 பைசா. ஓகே இது 4, 13, 1, 16, 17, 1, 7, 13, 1, 5, 1. ஓகே அதாவது 14, 4, 11, 13, 16, 17. ஓகே 7, 13, 3, 1, 5. ஓகே இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு 15,377 ருபீஸ் 34 பைசா. இப்போ நம்ம 10,800 ருபீஸ் வந்து பேங்க்ல கொடுத்தோம். அவங்க 12.5% வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து 15,377.34 பைசாவாக கூடிருச்சு. இப்படிதான் என்னுடைய மெத்தட் படி நான் ஒவ்வொரு இயருக்கா கண்டுபிடிச்சு இது மாதிரி வர்றேன். பட் உங்களுடைய ஃபார்முலா மெத்தட் படி உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா அது பண்ணுங்க. என்னுடைய மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னா இது படி ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு இயர்ஸா தனித்தனியா கால்குலேட் பண்ணி நம்மளுடைய பிரின்சிபலோட அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி பண்றதுதான் ஈஸி. ஓகே தேங்க்யூ.